வணக்கம் மாணவர்களே, நான் என்னுடைய ஆங்கில ஆசான் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இது நம்முடைய 10வது வகுப்பு இல்லையா? கடைசியாக 19வது வகுப்பில் நம்ம என்ன செஞ்சோம்? மாடல்ஸ் பற்றி படித்தோம். அது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சா? மாடல்ஸில் கேன் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லையா? அந்த கேனோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? குட். அந்த கேன் குட்டை வச்சு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 14 சப்ஜெக்டை கொடுத்து 14 வேர்பை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இல்லையா? அடுத்து என்ன சொன்னேன்? அந்த ஹோம்ஒர்க்கில் ஒவ்வொன்றையும் ஹவ் வரைக்கும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னேன். எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியாச்சா? எப்போதும் போல தான். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஹோம் ஒர்க் முடித்தவங்க இப்போ இந்த கிளாஸுக்குள்ளே போகலாம். நான் முத முத மாடலை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது என்ன சொன்னேன்? நம்பர் 1, ஒரு செயலை செய்ய முடியும் அல்லது முடியாது. 2வது என்ன சொன்னேன்? ஒரு செயலை செய்யலாம் அல்லது செய்யாமல் போகலாம் இல்லையா? சந்தேகமாக பேசுறது, அவள் விளையாடலாம் அல்லது விளையாடாமல் போகலாம் அப்படின்னு சந்தேக நிலையில் கலப்பக்கூடிய ஒரு வேலை தான் இப்போ நம்ம கற்றுக்க போகிற ஒரு மாடல், துணை வினைச்சொல். அந்த துணை வினைச்சொல் என்ன? தமிழில் வந்து கூடும். இந்த கூடுங்கிற வார்த்தை எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல பேருக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக கூட இருக்கலாம், என்னடா புது வார்த்தையாக இருக்குது கூடும் நம்ம கற்றுக்க போகிறோன்ட்டு. கூடும்னா எல்லோரும் கூடி உட்காந்து பேசுகிறதா? அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இங்கே கூடும் வந்து ஒரு துணை வினைச்சொல்லாக வருது, ஒரு மாடலாக வருது, சரியா? இப்போ கூடுங்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், எப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தொலைக்காட்சி பார்க்கறது உண்டா? செய்திகள், தொலைக்காட்சியில் சினிமா பார்க்குறது சொல்ல, தொலைக்காட்சி செய்திகள், செய்தித்தாளில் செய்திகள்லாம் படிச்சிருக்கீங்களா? அதில் வந்து மழை காலத்தில் என்ன வரும்? மழை வரக்கூடும். அது மழை வருதோ இல்லையோ ஆனால் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? மழை வந்தாலும் வரலாம், வராட்டியும் போகலான்னு அர்த்தம் இல்லையா? புயல் காற்று வீசக்கூடும் அப்படிம்பாங்க, கேட்டிருக்கீங்கள? அந்த கூடும் அப்படிங்கிறதோட வேலையே சந்தேகத்தை கிளப்பக்கூடியது தான். இந்த கூடும் பற்றா நம்ம கற்றுக்க போகிறோம். கூடுங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் மே. நம்ம பெரும்பாலும் தமிழில் வந்து இந்த கூடுங்கிறத பற்றி பேசுகிறதில் எழுதுறது இல்லையா? நம்ம சந்தேகமாக பேசிட்டு போயிடுவோம். அவள் வந்தாலும் வரலாம்ப்பா வீட்டுக்கு அப்படின்னு சந்தேகமாக பேசிட்டு போயிடுவோம். அவள் வீட்டுக்கு வரக்கூடும் அப்படின்னு நம்ம பேசுகிறதில்ல, பேசுகிற வழக்கம் இல்லை. ஆனால் இங்கிலீஷில் வந்து மே போட்டு தான் பேசுவாங்க. அதனால் நம்ம இதை படித்து தான் ஆகணும். இங்கிலீஷை கற்றுக்கிறதுக்காக நாம் அதை படித்து தான் ஆகணும். இப்போ வந்து மேயை பயன்படுத்தி நான் என்ன செய்ய போகிறேன்? ஒரே ஒரு வெர்ப் எடுத்துக்கிட்டு அது முழுக்க நான் ஹவ் வரைக்கும் உங்களுக்கு எழுதி காமிச்சு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறேன், சரியா? இப்போ வந்து மேக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வாக்கியம் எடுத்துக்கலாமா? பெருமாள் என் உடைகளை துவைக்கக்கூடும். பெருமாள் என் உடைகளை துவைக்கக்கூடும். துவைக்கிறதுக்குன்னு இங்கிலீஷில் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் வாஷ். இப்போ பெருமாள் மே வாஷ் மை ட்ரெஸ்ஸஸ். சரி, இப்போ நம்ம வந்து முடியும் படித்தோம் இல்லையா? அதுக்கு ஆப்போசிட் என்ன படித்தோம்? முடியாது. அதாவது இந்த நேர்மறை வாக்கியத்துக்கு நம்பர் 1 படிக்கிறோம், 2வது எதிர்மறை வாக்கியம் படிக்கும்போது கேண்டில் முடியுமுக்கு எதிராக முடியாதுன்னு படித்தோம். இப்போ கூடுமுக்கு வந்து ஆப்போசிட் கூடாதா? கண்டிப்பாக தப்பு. கூடுமோட ஆப்போசிட்டு கூடாது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கூடுமுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து நேரடியாக நெகட்டிவ் ஃபார்ம் இருக்குது, ஆனால் தமிழில் அப்படி இல்லை, நெகட்டிவ் ஃபார்ம் இல்லை. கூடுமுக்கு ஆப்போசிட் கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்போ நம்ம வந்து நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நெகட்டிவாக பேசி பழகிறோம். 2வது நெகட்டிவ் வாக்கியங்கள் தானே. அப்போ என்ன செய்கிறோம்? பெருமாள் என் உடைகளை துவைக்காமல் இருக்கக்கூடும்.
இதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். இங்கிலீஷை பொறுத்த அளவுக்கு என்ன செய்யணும், ரெண்டாவது நெகட்டிவ் வாக்கியமாக என்ன செய்யணும், ஹெல்பிங் பக்கத்தில் நாட் சேர்க்க வேண்டிதான். அப்போ பெருமாள் மே நாட் வாஷ் மை ட்ரெஸ்ஸஸ். பெருமாள் மே நாட் வாஷ் மை ட்ரெஸ்ஸஸ். அடுத்து ஸ்டெப் என்ன, எப்போதும் போல மூணாவது ஸ்டெப் என்ன, ஒன்று வந்து நேர்நிறை வாக்கியங்கள், ரெண்டாவது எதிர்மறை வாக்கியங்கள், மூன்றாவது வினா வாக்கியங்கள் இல்லையா. இப்போ வினா வாக்கியங்கள் தமிழில் முதல்ல வினா வாக்கியமாக்குவோமா, பெருமாள் என் உடைகளை துவைக்க கூடுமா, சரி. இப்போ நம்ம நேரடியாக என்ன செய்யணும், ஒரு வாக்கியத்தை வினா வாக்கியமாக்குறதுக்கு விதி அஞ்சு இல்லையா. அப்போ நேரடியாக நம்ம வந்து மே சப்ஜெக்ட் பண்ணி கொண்டு போயிடலாமா, மே பெருமாள் வாஷ் மை ட்ரெஸ்ஸஸ். இந்த ஆன்சர் சரியா, இந்த ஆன்சர் ஒரு சின்ன தப்பு இருக்குது, பிரச்சனை இருக்குது. இங்கிலீஷில் வந்து மே வந்து சப்ஜெக்டுக்கு முன்னாடி போகாது. இந்த ஒரு புது விஷயத்தை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இங்கிலீஷில் மே வந்து சப்ஜெக்ட் முன்னாடி போகாது. உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி முட்டிகிட்டு வருமே, டக்குன்னு, சார் மேயை கம்மின்னு சொல்கிறோமே எப்படி சார் அது, ஏன்னா வாழ்க்கையில் எத்தனை வாட்டி நீங்கள் மேயை கம்மின்னு பேசியிருப்பீங்க இல்லையா, உள்ளே வர்றதுக்கு உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு மேயை கம்மின்னு பேசியிருப்பீங்க. ஆனால் இது வந்து மே, இந்த இடத்துல மேங்கிறது கூடுங்கிற அர்த்தத்தில் வருது. அப்போ கூடுங்கிற அர்த்தத்தில் பேசும்போது மே வந்து சப்ஜெக்ட் முன்னாடி எக்காரணத்தை கொண்டும் போகாது. இப்போ மேக்கு பதிலாக என்ன பயன்படுத்துகிறாங்க இங்கிலீஷில், கேனோட பாஸ்ட் டென்ஸ் இருக்கு இல்லையா, கேனோட பாஸ்ட் டென்ஸையே பயன்படுத்துவாங்க. அப்போ குட் பெருமாள் வாஷ் மை ட்ரெஸ்ஸஸ். அடுத்து திருப்பி நெகட்டிவ் ஃபார்மை கேள்வி அமர்த்துவோமா, பெருமாள் என் உடைகளை துவைக்காமல் இருக்கக்கூடுமா, இதுக்கு ரொம்ப சிம்பிள், குட்டை முன்னாடி போட்டுக்கிட்டு எப்போதும் பண்ணுற வேலை தான். பெருமாள் நாட் வாஷ் மை ட்ரெஸ்ஸஸ். அடுத்த ஸ்டெப் என்ன, ரொம்ப சிம்பிள் தானே, எப்போதும் போட தானே, டபிள்யூஹெச் வாக்கியங்கள் நம்பர் ஃபோர், டபிள்யூஹெச் வாக்கியங்கள். அதுக்கு என்ன செய்யணும், வினா வாக்கியத்தை அப்படியே எழுதி வைத்துக்கொண்டு அதற்கு முன்னால் நமக்கு தேவையான டபிள்யூஹெச்சை போட்டுக்க வேண்டிதான். இப்போ நம்ம போன கிளாஸில் செஞ்ச அதே மாதிரி என்ன செய்கிறோம், ஒய் வேர் வென் ஹவு எல்லாத்தையும் வந்து ஒரே வாக்கியமாக எழுதி வச்சுக்கிறோம். அப்புறம் தமிழில் என்ன செய்யலாம், முதல்ல பெருமாள் என் உடைகளை ஏன் எங்கே எப்போது எப்படி துவைக்கக்கூடும், எப்படி துவைக்கக்கூடும், இதுக்கு இங்கிலீஷில் என்ன என்ன செய்யணும், வை வேர் வென்
How could Perumal wash my dresses? அடுத்து டபுள் ஹெச்ர நெகட்டிவ் வாக்கியம். பெருமாள் என் உடைகளை, அதே மாதிரிதான், ஏன், எங்கே, எப்போது, எப்படி துவைக்காமல் இருக்கக்கூடும்? பெருமாள் என் உடைகளை ஏன், எங்கே, எப்போது, எப்படி துவைக்காமல் இருக்கக்கூடும்? இருக்குன்னா இங்கிலீஷில் இதே மாதிரி தான். Why, where, when, how could பெருமாள் not wash my dresses? இவ்வளோதான் மே, முடிஞ்சு போச்சு. எல்லாம் எழுதி வச்சுங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. இவ்வளோதான் மே, கடைசி வரைக்கும் எழுதிட்டீங்களா? ஒரு பாஸ்போர்ட்டு எழுதி வச்சுங்க. அடுத்து ஒரு சின்ன விஷயம், இப்போ நம்ம வந்து கேனுக்கு பாஸ்ட் டென்ஸ் குட்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது முடியுமுக்கு பாஸ்ட் டென்ஸ் முடிந்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ கூடுமோட பாஸ்ட் டென்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இல்லை. கூடும், அதாவது மேயோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? மேயோட பாஸ்ட் டென்ஸ் வந்து மைட் அப்படிம்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் குட்டுக்கு பதிலாக மைட் கூட பயன்படுத்துவாங்க. அதாவது குட் பெருமாள் வாஷ் மை ட்ரெஸ்ஸஸ்ங்கிறத மைட் பெருமாள் வாஷ் மை ட்ரெஸ்ஸஸ்ன்னு பயன்படுத்தலாம். ஆனால் கூடுமோ வந்து பாஸ்ட் டென்ஸில் போய் நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன்னா பாஸ்ட் டென்ஸுங்கிறது நம்ம சந்தேகம் இல்லாமல் பேசுகிறது இல்லையா. பாஸ்ட் டென்ஸ் வந்து முடிஞ்சு போன விஷயம், முடிஞ்சு போன விஷயத்தை நமக்கு எப்படி சந்தேகம் இருக்க முடியும்? சந்தேகம் இருக்க முடியாதுல்ல. அதனால் ப்ரெசன்ட் டென்ஸு அல்லது ஃப்யூச்சர் டென்ஸு இந்த ரெண்டில் மட்டும்தான் மே வர முடியும். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸில் ரெண்டில் மட்டும்தான் மே வர முடியும் அப்படிங்கிறதையும் இந்த குட்னால் வரக்கூடிய குழப்பத்தையும் இப்போ நம்ம பார்ப்போமா. பொதுவாக மாடல்ஸுங்கிறது, இப்போ நான் சொல்லிக்க விரும்புகிறேன், பொதுவாக மாடல்ஸுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் வரும், ஃப்யூச்சர் டென்ஸுக்கும் வரும். அப்போ கேனுக்கு எப்படி, மேக்கு எப்படி, ரெண்டுக்கும் ஒரே விதி தான். இப்போ கேன்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவனால் இப்போது நிற்க முடியும், அடுத்து அவனால் நாளை நிற்க முடியும். He can stand tomorrow. இப்போ வந்து இப்போதுங்கிறதுனால இது ப்ரெசன்ட் டென்ஸு, நாளைங்கிறதுனால ஃப்யூச்சர் டென்ஸு, ரெண்டுக்குமே இது பொருத்தமாக இருக்கும். இதே மாதிரி தான் மேயும், அவனால் இப்போது நிற்க முடியும், அவனால் நாளை நிற்க முடியும். வந்து ரெண்டுக்கும் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் வந்ததோ அதே மாதிரி தான் மேய்க்கும். எப்படி, அவன் இப்போது நிற்கக்கூடும்,
He may stand now. அவன் நாளை நிற்கக்கூடும். ரெண்டுமே பேசலாம் தானே. He may stand tomorrow. உங்களுக்கு புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தானே இது. கேன் மே ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வரும், ஃப்யூச்சர் டென்ஸுக்கு வரும். அதுக்காக வந்து கேனில் எந்த மாற்றமும் வராது, மேலே எந்த மாற்றமும் வராது, அப்படியே தான் இருக்கும். நம்ம அப்போ பேசும்போது அந்த சூழலை பொறுத்து அது ப்ரெசன்ட் டென்ஸா ஃப்யூச்சர் டென்ஸான்னு புரிஞ்சுக்கணும், சரியா? ஆனால் கேனுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் உண்டு, திரும்பவும் சொல்கிறேன் மேக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் கிடையாது. நமக்குங்களுக்கு இன்னொரு ஒரு சந்தேகம் இருக்கும், அதை நான் இப்போ தீர்த்து வைக்கிறேன். இப்போ நம்ம போன கிளாஸில் கேனோட பாஸ்ட் டென்ஸ் குட், அதாவது முடிந்ததுன்னு படித்தோம் இல்லையா? இந்த கிளாஸ் என்ன செஞ்சோம், குட்டை வந்து சப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு போனோம். அதாவது மேங்கிறது சப்ஜெக்ட் முன்னாடி போக முடியாமல் திணறும் போது அந்த இடத்துல வந்து மேக்கு உதவி செய்கிறதுக்கு குட்டு முன்னாடி போச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சரி, இது குழப்பத்தை ஏற்படுத்தாதா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எப்படி? நம்ம போன கிளாஸ் என்ன படித்தோம், இந்த குட்டு அதுக்கு என்ன அர்த்தம் முதல்ல அப்படின்னு பார்ப்போம். அவனால் அங்கே போக முடிந்ததா? இது போன கிளாஸில் படித்தது. என்ன எழுதினோம் போன கிளாஸ் படி? குட் ஹீ கோ தேர். சரி, நம்ம இந்த கிளாஸில் என்ன படித்தோம், அதன்படி அவன் அங்கே போகக்கூடுமா? அதுக்கு என்ன ஆன்சர்? இந்த கிளாஸில் படித்தபடி could he go there. புரிஞ்சுதா? புரியல, குழப்பமாக இருக்குல்ல? அது எப்படி வந்து ரெண்டு விதமான தமிழ் வாக்கியம் இருக்குது, ஆனால் இங்கிலீஷ் வாக்கியம் ரெண்டுக்குமே ஒன்று தான் இல்லையா? இது நம்ம வாழ்க்கையில் பேசும்போது குழப்பம் வராதா அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல? கண்டிப்பாக குழப்பம் வராது. ஏன்? இந்த இடத்துல குட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸுக்கானது, இந்த இடத்துல குட்டுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸுக்கானது இல்லையா? அப்போ கல்யாணத்துக்கு வரக்கூடுமா அப்படின்னு கேட்குறது இப்போ தான் வரக்கூடுமாங்கிறது. ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் நடந்து முடிஞ்சதை பற்றி பேசும்போது கூடுமா வரப்போகிறது இல்லை, நம்ம இப்போ தானே பார்த்தோம். அதே மாதிரி அவரால் கல்யாணத்துக்கு வர முடிஞ்சா அப்படிங்கும்போது இந்த கூடுமாங்கிற குழப்பம் வரப்போகிறது இல்லை. அதனால் இடத்தை பொறுத்து நம்ம தெளிவான அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். அதனால் இதில் எதுவும் குழப்பம் கிடையாது. ஏதாவது குழப்பங்கள் இன்னும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நம்ம அடுத்து நமக்கு எது எதுக்கு போகிறோம்? இது வரைக்கும் மே வந்து நம்ம மெயின் வெர்போடு சேர்ந்து பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி கேனை வந்து பி வெர்போடு சேர்த்து பார்த்த மாதிரி இப்போ நம்ம மே வந்து பி வெர்போடு சேர்த்து கொஞ்சம் பார்க்கலாமா? நம்ம மே ப்ளஸ் மெயின் வெர்ப் பார்த்த மாதிரி இங்கே மே ப்ளஸ் பி வெர்ப்ஸ். கேனில் பார்த்த அதே மாதிரி தான், மே பக்கத்தில் தொடர்ச்சியாக பி போட்டே போக வேண்டிதான். அதே ரூல் தான், முதல்ல நேர்மறை வாக்கியங்கள், அடுத்து எதிர்மறை வாக்கியங்கள் மே நாட், அடுத்து மூணாவது வினா வாக்கியங்கள் மே சப்ஜெக்ட் மட்டும் போகாதனால மேக்கு ஹெல்ப் பண்ண குட் முன்னாடி போகுது. அதே ரூல் தான், இங்கே குட் நேசர் நாட் பி தேர். அடுத்து இந்த கேள்வி வாக்கியத்தை அப்படியே எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டபுள்யூஹெச் எடுத்து போட்டுக்க வேண்டியதான். நான் இங்கேயும் டபுள்யூஹெச் வாக்கியங்களை ஒரே வாக்கியமாக எழுதி முடிச்சிருக்கேன், சரியா? இது அப்படியே எழுதிங்க. இதில் ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் கேட்கலாம், சந்தேகம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா போன கிளாஸே தெளிவாக இதை படித்தவங்களுக்கு இதில் சந்தேகம் வரப்போகிறதில்ல. இதை எழுதி முடிச்சுங்க. இப்போ நம்ம இந்த கிளாஸுக்கான ஹோம்ஒர்க்குக்கு போகிறோம். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் இந்த அப்படியே எழுதிங்க. 10 மீதி நாளாக நான் கொடுக்க போகிறேன், இந்த 10 எழுதிங்க. நான் எல்லா வெர்புக்குமே ப்ராக்கெட்டில் இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன், நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு கேனை கொடுத்த மாதிரியே, சரியா? இப்போ நீங்கள் ஒவ்வொன்றையும் ஹவ் வரைக்கும் எழுதணும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் அறிவியல் படிக்கக்கூடும், ஐ மே ஸ்டடி சயின்ஸ்.
நான் அறிவியல் படிக்காமல் இருக்கக்கூடும், ஐ மே நாட் ஸ்டடி சயின்ஸ். நான் அறிவியல் படிக்கக்கூடுமா? குட் ஐ ஸ்டடி சயின்ஸ்? நான் அறிவியல் படிக்காமல் இருக்கக்கூடுமா? குட் ஐ நாட் ஸ்டடி சயின்ஸ்? நான் ஏன் அறிவியல் படிக்கக்கூடும்? ஒய் குட் ஐ ஸ்டடி சயின்ஸ்? நான் ஏன் அறிவியல் படிக்காமல் இருக்கக்கூடும்? ஒய் குட் ஐ நாட் ஸ்டடி சயின்ஸ்? சரியா, இது மாதிரி ஒவ்வொன்றத்தையும் ஹவு வரைக்கும் எழுதணும். அடுத்த நாலு வாக்கியங்களை ஹோம்ஒர்க்காக எழுதி போடுறேன். மீதி நாலு, மொத்தம் 14, 14 வரும்பையும் கொடுத்தாச்சு. நீங்கள் எல்லாத்தையும் ஹவு வரைக்கும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸ், அதாவது 11 கிளாஸுக்கு வாங்க. நம்ம அடுத்த மாடலை கற்றுக்கலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க. நன்றி, வணக்கம். நலங்கிள்ளி இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக ஆங்கில ஆசான்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வகுப்புகளை கவனிக்க இன்னும் வசதியாக இருக்கும். இதோடைய அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க முடியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கிற கமெண்ட்டை பாருங்கள், அதில் அந்த லிங்க் இருக்கும்.